எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 14 தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் வாரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி, உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்திய தேவஸ்தானம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருப்பதி தான் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்திய தேவஸ்தானமாகும். சமீபத்தில் 5 முக்கிய சேவைகளின் அடிப்படையில் திருப்பதி தேவஸ்தானம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த 5 முக்கிய சேவைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் திருப்பதியில் தங்கள் தலைமுடிகளை காணிக்கை செலுத்துகின்றனர். அடுத்ததாக, அதிக லட்டு பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கானோருக்கு இலவச அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக, பக்தர்களுக்கு நெருக்கடி இல்லாத வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்வதற்காக நடைபாதை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. ரிசன் நியூஸ், சமீபத்தில் 2021 நீலக்கொடி சான்றிதழ் தமிழகத்தின் கோவளம் கடற்கரை மற்றும் புதுச்சேரியின் ஈடன் கடற்கரைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, யாருடைய தலைமையில் சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில் தான் சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழின் தலைமையில் வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு மழை வெள்ள பாதிப்பு ஏற்படாதவாறு புவியியல் அமைப்புக்கு ஏற்ப வடிகால் வசதி அமைப்பதற்கான ஆலோசனையை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. ரிசன் நியூஸ், சமீபத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, சமூக நீதி கண்காணிப்பு குழு சுப வீரபாண்டியன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான கேள்வி, தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது கேள்வி, முதல் தனியார் இராணுவ தளவாட உற்பத்தி வசதியை ராஜ்நாத் சிங் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசத்தில் தான் முதல் தனியார் இராணுவ தளவாட உற்பத்தி வசதியை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேச இராணுவ தளவாட தொழில் தடத்தில் முதல் தனியார் உற்பத்தி வசதியை தொடங்கி வைத்துள்ளார். இதன்படி பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஏரோலாய் டெக்னாலஜிஸ் நிறுவனம் ட்ரோன் விமானங்கள், விண்வெளி வாகனங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்டவற்றின் உதிரி பாகங்களை தயாரிக்க உள்ளது. நான்காவது கேள்வி, மக்களுக்கான டெலிலா கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் மக்களுக்கான டெலிலா கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார். எண்மை இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட டெலிலா மொபைல் செயலியை சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த செயலி சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலமாக பயனாளி ஒருவர் தங்களது பிரச்சனைகளை தெரிவிப்பதன் மூலமாக அதற்கான தகுந்த ஆலோசனைகளை சட்ட வல்லுநர்களிடமிருந்து பெற முடியும். இந்த டெலிலா செயலி நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 75,000 கிராம ஊராட்சிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ரிசன் நியூஸ், சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைத்தறி துறை பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்வதற்காக டிஎன் காதி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார். அடுத்ததாக, இந்தியாவின் முதல் குரல் அடிப்படையிலான சமூக ஊடகதளமான ஹூட் செயலியை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஐந்தாவது கேள்வி, திருப்பதியில் யாருடைய தலைமையில் தென்மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தான் திருப்பதியில் தென்மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய தினமான நவம்பர் 14 தேதி திருப்பதியில் தென்மண்டல குழுவின் 29வது கூட்டம் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான இந்த கூட்டத்தில் மாநில ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் பங்கேற்றிருந்தனர். ரிசன் நியூஸ், சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் 51வது ஆளுநர்கள் மாநாடு நடைபெற்றது.
அடுத்ததாக அகில இந்திய துறவியர்கள் மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனலேருந்து அக்டோபர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிக்கோம். இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் யூபிஐன்களை பயன்படுத்தி இந்த 49 ரூபாயை பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். 6வது கேள்வி, முதல்வரின் குறைதீர்ப்பு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு டேஷ் பெயரில் புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதல்வரின் குறைதீர்ப்பு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரின் முகவரி என்ற பெயரில் புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் முதல்வரின் பல்வேறு குறைதீர்ப்பு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய துறை முதல்வரின் தனிப்பிரிவு, முதல்வரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு மற்றும் உங்கள் தொகுதியில் முதல்வர் ஆகிய துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முதல்வரின் முகவரி என்ற புதிய துறையின் சிறப்பு அலுவலராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு முன்னர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் என்பவர் உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற துறையின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். ரிசன்யூஸ், சமீபத்தில் டெல்லியில் அமைந்துள்ள தமிழ்நாடு இல்லத்தின் பதவி பெயர்களை தமிழக தலைமைச் செயலர் வே இறையன்பு பெயர் மாற்றம் செய்துள்ளார். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்நிலை உள்ளுறை ஆணையரின் பதவி பெயரை கூடுதல் தலைமைச் செயலர் முதன்மை உள்ளுறை ஆணையர் என பெயர் மாற்றம் செய்துள்ளார். அடுத்ததாக இரண்டாம் நிலை உள்ளுறை ஆணையரின் பதவி பெயரை தமிழ்நாடு இல்லத்தின் உள்ளுறை ஆணையர் என பெயர் மாற்றம் செய்துள்ளார். 7வது கேள்வி, கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் ஆரம்ப சுகாதார வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு தமிழகத்திற்கு டேஷ் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் ஆரம்ப சுகாதார வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு தமிழகத்திற்கு ₹805.92 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் சுகாதார வசதிகளை வலுப்படுத்துவதற்காக 15வது நிதியாணையம் அளித்த பரிந்துரைப்படி மத்திய நிதியமைச்சகம் 19 மாநிலங்களுக்கு ₹8453.92 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் தமிழ்நாடு மாநிலத்திற்கு ₹805.92 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 8வது கேள்வி, யாருடைய பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி நாடு முழுவதும் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி தான் நாடு முழுவதும் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதி நாடு முழுவதும் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் தினம் குழந்தைகளின் உரிமை, பாதுகாப்பு மற்றும் கல்வி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 9வது கேள்வி, இந்தியா தாய்லாந்து ஒருங்கிணைந்த ரோந்து பயிற்சியின் 8வது பதிப்பு அந்தமானில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா தாய்லாந்து ஒருங்கிணைந்த ரோந்து பயிற்சியின் 32வது பதிப்பு அந்தமான் கடலில் நடைபெற்றது. சமீபத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து கடற்படைகளுக்கு இடையேயான 32வது ரோந்து பயிற்சி அந்தமான் கடலில் நடைபெற்றது. இந்த ரோந்து பயிற்சியில் இந்திய கப்பலான INS கர்முக் பங்கேற்றிருந்தது. 10வது கேள்வி, 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகளை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழக அமைச்சர் மு சுப்பிரமணியன் அவர்கள்தான் 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகளை வழங்கியுள்ளார். 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மு சுப்பிரமணியன் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகள் ஆண்டுதோறும் பாபாசி எனப்படக்கூடிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 4 தமிழ் எழுத்தாளர்கள், பிற இந்திய மொழிகளில் எழுதும் 1 எழுத்தாளர் மற்றும் ஆங்கில எழுத்தாளர் ஒருவருக்கும் வழங்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகளை வென்றவர்கள் யார் யார்னா, நா முருகேச பாண்டியன், ஆ மங்கை, அறிவுமதி, பொன்னீலன், ஆர் பாலகிருஷ்ணன் மற்றும் சித்தலிங்கையா. 2021ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகளை வென்றவர்கள் யார் யார் அப்படின்னா, அபி, ராஜேந்திர சோழன், எஸ் ராமகிருஷ்ணன், வெளி ரங்கராஜன், மருதநாயகம் மற்றும் நதி சாக்யா.
பதினோராவது கேள்வி. உலக நீரிழிவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆண்டுதோறும் நவம்பர் 14 தேதி தான் உலக நீரிழிவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் நவம்பர் 14 தேதி உலக நீரிழிவு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த உலக நீரிழிவு தினம் உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக நீரிழிவு கூட்டமைப்பால் 1991 தொடங்கப்பட்டது. இருப்பினும் இந்த உலக நீரிழிவு தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் 2006 அதிகாரப்பூர்வ தினமாக அறிவிக்கப்பட்டது. நீரிழிவு நோய் உடலில் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்பின் குறைபாடு காரணமாக ஏற்படுகிறது. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்திய தேவஸ்தானம் எது? ஆன்சர் திருப்பதி. இரண்டாவது கேள்வி, யாருடைய தலைமையில் சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருப்புகள். மூன்றாவது கேள்வி, முதல் தனியார் இராணுவ தளவாட உற்பத்தி வசதியை ராஜ்நாத் சிங் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். நான்காவது கேள்வி, மக்களுக்கான டெலிலா கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் கிரண் ரிஜிஜு. ஐந்தாவது கேள்வி, திருப்பதியில் யாருடைய தலைமையில் தென்மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் அமித்ஷா. ஆறாவது கேள்வி, முதல்வரின் குறைதீர்ப்பு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு டேஷ் பெயரில் புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் முதல்வரின் முகவரி. ஏழாவது கேள்வி, கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் ஆரம்ப சுகாதார வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு தமிழகத்திற்கு டேஷ் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? ஆன்சர் ₹805.92 crore. எட்டாவது கேள்வி, யாருடைய பிறந்த நாளான நவம்பர் 14 தேதி நாடு முழுவதும் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. ஒன்பதாவது கேள்வி, இந்தியா தாய்லாந்து ஒருங்கிணைந்த ரோந்து பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு அந்தமானில் நடைபெற்றது? ஆன்சர் 32 பதிப்பு. பத்தாவது கேள்வி, 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிளி விருதுகளை வழங்கியவர் யார்? ஆன்சர் மு சுப்பிரமணியன். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.